Hello everyone, Assalamualaikum. Welcome back to Aashu Cooking Time. இன்னைக்கு வந்து ரொம்பவே சூப்பரான ஒரு விலாக் தான் வந்து பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படி பெல் ஐக்கானில் ஆல் என்ற பட்டன் கிளிக் பண்ணிடுங்க. இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்லாம் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்குது. அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு ஒரு சட்னி ரெசிபி வந்து பார்க்கலாம். ரொம்பவே குயிக்காக டக்குன்னு வந்து இந்த ரெசிபி வந்து நான் உங்களுக்கு செஞ்சு காட்டிடுறேன். அதுக்கு வந்து நான் தேங்காய் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு கட்டில் வந்து கொஞ்சம் கொத்தமல்லி, அதுக்கப்புறம் ஒரு கைப்பொடி அளவுக்கு புதினா, ரெண்டு பச்சை மிளகாய், அஞ்சுலேருந்து ஆறு பல் வந்து பூண்டு எடுத்திருக்கேன், ரெண்டு வெங்காயம், ஒரு தக்காளி, அந்த ரேஷியோ வந்து நான் எனக்கு எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு கடாயில் ஆயில் நல்லா ஹீட் ஆனி ரெண்டு காஞ்ச மிளகாய் வந்து போட்டிருக்கேன். ஏற்கனவே பச்சை மிளகாவும் இருக்குது. ஸோ எங்கள் காஞ்ச மிளகாய் ரொம்ப காரமாக இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கேன். அதுக்கப்புறம் ரெண்டு கட் பண்ணி வச்சுருக்க ஆனியனை போட்டுட்டு நல்லா வந்து வதக்கிடுறேன். ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த சட்னி. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாருமே வந்து ரெண்டு தோசை சாப்பிட்றவங்க கண்டிப்பாக நாலு தோசை வந்து சாப்பிடுவாங்க. அதுக்கப்புறம் ரெண்டு பச்சை மிளகாய், ஒரு ஆறு பல் வந்து பூண்டு, அதையும் போட்டு நல்லா வதக்கிடலாம். அதுக்குள்ளவே தேவையான அளவுக்கு நான் கல் உப்பு சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி, அதையும் சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒன்றா கலந்து விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க தேங்காவை வந்து நான் போட்டுக்கிறேன். துருவி கூட நீங்கள் தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் புதினா, அதுக்கப்புறம் அது கூடவே கொத்தமல்லி. அவ்வளோதான், சட்னி டக்குன்னு வந்து ரெடி ஆகிடும். கொத்தமல்லி புதினா போட்டதுக்கப்புறம் ரொம்ப நேரம் வந்து வதக்க விடக்கூடாது. ஒரு ரெண்டு நிமிஷத்தில் கேஸ் வந்து ஆஃப் பண்ணிவிடுங்க. அது கூடவே வந்து நான் பொட்டுக்கடலை சேர்த்து மிக்ஸி ஜாரில் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்க போகிறேன். ரொம்பவே சூப்பரான நம்மளோட கதம்ப சட்னி ரெடி ஆகிடுச்சு. ஸோ இப்போ இதை தாளித்து வந்து கொட்டிடலாம். இந்த சட்னி ரெசிபியை கண்டிப்பாக நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோ சூப்பராக வந்து இருக்கும். இந்த சட்னி ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். காலையில் ரொம்ப சூப்பராகவே எனக்கு பிடிச்ச இந்த சட்னி, அதுக்கப்புறம் மதியானம் லஞ்செல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு நல்லா ஒரு குட்டி தூக்கத்தை போட்டாச்சு. ஈவினிங் வந்து காஃபி குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்போ காஃபி ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு காஃபி குடிக்கும்போது கொஞ்சம் பால் வந்து திக்காக இருந்துச்சுன்னா காஃபி இன்னும் எக்ஸ்ட்ரா டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் இந்த மாதிரி திக்கான பாலில் காஃபி போடுங்க. ரொம்பவே சூப்பராக எம்மியாக இருக்கும். காஃபி வந்து ரொம்ப லைட்டாகவே இருக்கட்டும், ரொம்ப தலைவலிச்சதை மட்டும்தான் நான் வந்து ஸ்ட்ராங்காக வந்து குடிப்பேன். இந்த கப்பு பார்த்தீங்கன்னா காஃபிக்கு வந்து பவுடருக்கு ஃப்ரீயாக கொடுத்த கப்பு தான். இருந்தாலுமே ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த நெஸ்கேஃபே அப்படின்னு சொல்லி போட்டு. அதுக்கப்புறம் காஃபி குடிச்சிட்டு எங்கள் அம்மா வந்து பூ வாங்கிட்டு வந்து வச்சுட்டு கட்டு கட்டு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. சரி ஓகே, அம்மாவுக்கு வந்து ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் அம்மா கூட உட்காந்து பூ கட்டிகிட்டு இருந்தேன். பூ கட்ட தெரிஞ்சிக்கிட்டே பூ கட்ட தெரியாது அப்படின்லாம் நான் சொல்ல மாட்டேன், எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நான் போல்டாக வந்து சொல்லுவேன். ஸோ வந்து அவங்க கூட கட்டிகிட்டு இருந்தேன். என்ன, நான் கொஞ்சம் ஸ்லோவாக கட்டுவேன், அம்மா நல்லாவே வந்து ஸ்பீடாக கட்டி முடிச்சிட்டாங்க. ஸோ பாருங்கள், பூலாம் வந்து கட்டி ரெடி பண்ணியாச்சு. எதுக்குடா இந்த பூலாம் வந்து கட்டுறாங்க அப்படின்னு யோசிக்கிறீங்க. நாளைக்கு வந்து எங்கள் சித்தி வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. ஸோ அங்கே வந்து கிளம்பிட்டுருக்கோம். கட்டின பூ வாங்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஸோ அது கிடைக்காததுனால உதிரிப்பூ வந்து வாங்கிட்டோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஃபங்க்ஷனுக்கு போக ரொம்ப சூப்பராக நான் வந்து ரெடி ஆகிட்டேன். இப்போ வந்து இதான் நான் போட்டிருக்க அவுட்ஃபிட், எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள். ஸோ இப்போ வந்து இதுக்கு மேட்சிங்காக வந்து பேங்கிள் போடலாம் அப்படின்னு எடுத்தேன். பட் என்கிட்ட பேங்கிள் வந்து இந்த கலருக்கு வந்து இல்லை. நிறைய பேங்கிள்ஸ் வந்து நான் ஊரில் வச்சுட்டு வந்துட்டேன். ஸோ இப்போ என்கிட்ட கரண்ட்டாக இருக்கிறது இந்த கோல்டு கலர் பேங்கிள் தான். ஸோ இதை வியர் பண்ணிவிட்டு டக்குன்னு வந்து கிளம்ப வேண்டியதான். வீட்டிலே இருந்து போர் அடிக்கும். ஸோ வெளியில் கிளம்பணுன்னா வந்து டக்குன்னு ரெடி ஆகிடுவேன்னா. ஸோ ரெடி ஆகிட்டு ஒரு கையில் பேங்கிள் போட்டாச்சு, இன்னொரு கையில் என்ன போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபியூஸாக இருந்துச்சு. சரி ஓகே, பிரைஸ்லெட் இல்லைன்னா வாட்ச் வந்து வியர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹேண்ட்பேக்கில் எல்லாத்தையும் செட் பண்ணிட்டேன். ஸோ ஓகே பை பாய் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப போகிறேன். வெயிட், இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்லாம் வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.